ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னீர் டிக்கா அண்ட் சிக்கன் டிக்கா எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது ரெண்டுமே செய்கிறது ரொம்பவே ஈஸி தான் அண்ட் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நம்ம தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நாங்கள் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், குடமிளகா தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். குடமிளகா தக்காளி தான் ரெண்டுத்துலேயுமே சீட் ரிமூவ் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஒரு பேனில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். அதில் 2 ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் சின்ன ஸ்பூன் எடுத்துருக்கனால நாங்கள் 4 ஸ்பூன் போட்டிருக்கோம். உங்களுக்கு பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 போட்டால் போதும். இப்போ இது நல்லா உதிரி உதிரியாக வர வரைக்கும் அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் கொட்டி வச்சிடலாம். இதை நல்லா கிளறி விட்டுருங்க. இதோட நம்ம இஞ்சி பூண்டு மிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 3 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம மஞ்சப்பொடி 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டரை ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். மல்லிப்பொடி 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியே இல்லாமல் நல்லா கெட்டியான தயிர் எடுத்து வச்சுக்கோங்க, அதை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஒரு 4 or 5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கர்டு. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது, கெட்டியாக தான் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, குடமிளகா, வெங்காயம்லாம் போட்டு வச்சுக்கோங்க. நல்லா கெட்டியான பன்னீராக கடையில் வாங்கி வச்சுக்கோங்க. ஸ்லைஸ் ஸ்லைஸாக வெட்டியும் கூட வச்சுருக்காங்க ஸ்கொயரில். நீங்கள் அது வாங்கினீங்கன்னா அழகாக நல்லா ஷேப் கிடைக்கும். க்யூப் க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. சேம் லெவலில் இருந்தால் பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு, இதை நான் ஆட் பண்ணிடலாம். இது மேலேயும் 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அரை பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக இஞ்சி பூண்டு மிக்ஸ் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். இதுலேயும் மிச்சம் இருக்க லெமன் ஜூஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம 2 லெமன் எடுத்திருந்தோம். இது நல்லா அந்த மசாலாஸ்லாம் அந்த காய்கறியில் ஒட்டுற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பன்னீரில் வந்து ரொம்ப ஒட்டணும் அப்படின்லாம் தேவையில்லை. அதே மாதிரி நீங்கள் கிளறும் போது உடச்சிடாமல் கிளறுங்க. இப்போ ஒரு ஸ்டிக்கில் பன்னீர், வெங்காயம், குடமிளகா அதெல்லாம் சொருகி வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு
அந்த ஸ்டிக்கை வச்சிடலாம். அதில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிலும் தடவிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் பட்டர் தடவினாலும் இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து மசாலாஸ்லாம் அந்த கீழே பேனில் ஒட்டுதே அப்படிலாம் நீங்கள் வரி பண்ணிக்க தேவையில்லை. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அது நல்லா திருப்பி திருப்பி விட்டீங்க அப்படின்னாலே அந்த பன்னீர் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். தேவையான மசாலாஸ்லாம் நல்லா அடிக்கடி டேர்ன் பண்ணி விட்டுட்டே இருங்க பார்த்து. திருப்பி போடும்போது பார்த்து திருப்பி போடுங்க, உடஞ்சிராமல். சில பேருக்கெல்லாம் மரக்கரண்டி யூஸ் பண்ணால் அது ஒழுங்காக வராது, நீங்கள் சில்வரே யூஸ் பண்ணலாம், அதுவே பெஸ்ட்டு தான். வீட்லேயும் நம்ம ஈஸியாக பன்னீர் டிக்கா ரெடி பண்ணிட்டோம். நம்ம நினச்சப்போ என்ன பன்னீர் ஒண்டி வாங்கிட்டு வந்தால் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நம்மளோட பன்னீர் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா ரைட் ப்ரௌனாக வந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் டிக்கா எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம பன்னீர் டிக்கா கலந்தோம்ல, அதிலே கொஞ்சம் மசாலா தான் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். அதோட போன்லெஸ் சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. சக்தி மசாலா சிக்கன் பவுடர்னு கடையிலேயே விற்கிது, அதில் நம்ம 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரீசருக்குள்ள நம்ம வச்சிடலாம், க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டால் நம்ம பன்னீர் டிக்காவும் சிக்கன் டிக்காவும் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.